இலவசங்களுக்கு கையேந்தி நிற்கிறோம். ஒரு மிக்சி கிரைண்டர், ஒரு ஃபேன், ஒரு வேட்டி சேலை, பொங்கல் வந்தால் இனாம். என்ன இனாம்? ஒரு மலை கரும்பு, ஒரு கிலோ அரிசி, அரைக்குள்ள சக்கரை 1000 ரூபா, அதோட ஒரு மலை கயிறு வாங்கிட்டு வந்து வீட்டில் தூக்கில் போட்டு தொங்கி சாக வேண்டியதான். ஒரு மானங்கட்ட பழப்பு. ஆண்டு முழுதும் உழைக்கிற என் மக்கள் ஆண்டு முழுதும் உழைக்கிறான். காலையில 6 மணிக்கு போய் பொழுது சாயிற மாலை 6 மணி வரை கண்ணு மொழி பிதுங்க, கண்ணச்சதை தொங்க, ரத்தம் வேர்வையாக வெளியில வந்து உடம்பெல்லாம் உப்பு பூக்க, வெம்பாடுபட்டு காலெல்லாம் வெடிப்பு வெடிக்க உழைக்கிறான். ஆனால் அவனுக்கென்று ஒரு பண்டிகை வருது, பொங்கல். அந்த பண்டிகைக்கு ஒரு கிலோ அரிசி அவன்கிட்ட இல்லை, இலவச அரிசிக்கு ஏங்கி நிற்கிறான். மான மரியாதை மறைச்சு கட்டிக்கிற வேட்டி சேலை இல்லை, இலவச வேட்டி சேலை கிடைக்குமா என்று கையேந்தி நிற்கிறான். நாய் நரியெல்லாம் பன்னியெல்லாம் தனக்கான சோடியை தேடிக்கிறது. மான தமிழ் இளைஞன் இலவச திருமணம் எங்கே நடக்கும்னு காத்து கிடக்கிறான். ஜெயலலிதா பிறந்த நாள் வராதா, ஸ்டாலின் பிறந்த நாள் வராதா, இலவசமா பொண்டாட்டி விற்க மாட்டானு காத்து நிற்கிற நிலைமை தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு இருக்கு. இது எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. உலகத்துக்கு சோறு போட்ட ஒரு இனக்கூட்டம் இலவச அரிசிக்கு ஏங்கி நிற்குது. 50 ஆண்டு காலம் இவர்கள் ஆட்சியின் சாதனை இலவசமாக அரிசி போட்டால்தான் அதை வாங்கி சாப்பிட்டு வயிர் வளர்த்து உயிர் விளைக்க முடியும் என்கிற ஏழ்மை வறுமை நிலையில் என் இன மக்களை வைத்துதான் இவர்களுடைய சாதனை. அப்புறம் என்ன சாதனை? தாலிக்கு அறப்பவன் தங்கம். அறப்பவன் தாலி கூட வாங்கி கட்ட முடியாத ஒருவனுக்கு பொண்டாட்டி எதுக்கு? அறப்பவன் தாலி கூட வாங்க முடியாத ஒருவன் கடைசி வரை இந்த பிள்ளை வச்சு எப்படி வாழ்வான்? அறப்பவன் இலவசம், இது சாதனை. ஆனால் குடிக்க வைத்து 2 லட்சம் பேர் தாலி எடுத்திருக்கிறார்கள், என் அக்காவும் தங்கச்சியும் என் அம்மாவும் சின்னம்மாவும். இதுவும் சாதனை தானே? இதை இந்த ஆட்சியாளர்கள் பேசுறது இல்லையே, எப்படி இருக்கு? ஒரு மயக்க நிலையிலேயே என் இன மக்களை வைத்திருக்கிறது. ஒரு மயக்க நிலையிலேயே அவன் தெளிகிறானா? சாதிய உணர்ச்சியை தூண்டுவது. அதிலிருந்து தாண்டானா? மதம் மத உணர்ச்சியை தூண்டுவது. அதிலிருந்து தாண்டானா? திரை கவர்ச்சியை கட்டமைக்கிறது. அதிலிருந்து தாண்டானா? சாராய கடைக்கு உள்ள தள்ளுறது. மூளையை, தமிழ் இளைஞர்களுடைய மூளையை சாராயத்துக்குள்ளே ஊற வச்சிருக்கிறது. சிந்திக்கிற திறனற்று இந்த இனக்கூட்டத்தை மாத்திட்டான். அறிவற்ற சமூகமாக, கேடுகட்ட ஒரு கூட்டமாக மாத்த முடிவெடுத்துட்டான். ஏன்னா சிந்திக்க வச்சால், ஐயா சகாயம் அவர்கள்ட்ட பேசி கொண்டிருக்கும் போது ஐஏஎஸ் பயிற்சியில் மக்கள்கிட்ட அருகில் போயிடாத, அவர்களுக்கு கற்றுக் கொடுத்துறாத. கற்றுக் கொடுத்தால் அவன் கேள்வி கேட்பான், உன்னிடத்தில் பதில் இருக்காது. இது கற்பிக்கிறான் ஐஏஎஸ்ல. எப்படி இருக்கு பாருங்க. ஏனென்றால் ஆட்சியாளர்களிடத்தில் நேர்மை இல்லை, உண்மை இல்லை, எல்லாம் ஊழல், லஞ்சம், கரை. அவன் கேள்வி கேட்பான். இப்ப நாம கேள்வி எழுப்புறோம்ல, நாங்கள் வந்தால் மதுக்கடைகளை மூடுவோம் என்று சொல்கிறார்கள். வந்தபோது ஏன் மூடவில்லை என்றால் வாயை மூடுகிறார்கள். நாங்கள் வந்தால் 1,500,000 பேருக்கு வேலை, வந்தபோது ஏன் இந்த 1,500,000 பேருக்கு வேலை கொடுக்கல? விவசாய கடனை தள்ளுபடி செய்வோம் என்கிறார்கள். விவசாயி கடனாளியானது யாரால்? யாருடைய ஆட்சியால்? இப்போது போன தடவை ஆட்சிக்கு வரும்போது விவசாய கடனை தள்ளுபடி செய்தீர்கள், மறுபடி எப்படி கடனாளியானான்? இப்போது ஆட்சிக்கு வந்து தள்ளுபடி செய்தீர்கள் என்றால் மறுபடி கடனாளி ஆவானா ஆக மாட்டானா? அந்த உறுதியை தர முடியுமா? முடியாது. கல்வி கடன், கல்வி மாணவர்களின் கல்வி கடனை தள்ளுபடி செய்வோம். கடன் வாங்கி கல்வி கற்கிற நிலையில் என்னை வைத்தது யார்? கல்வி என்பது மானுட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதை கொடுக்க மறுப்பது என்பது மாபெரும் கொடுமை. கல்விக்கு என்று என்னிடத்தில் வரியை எடுத்துக்கொண்டு, சாலைக்கென்று என்னிடத்தில் வரியை எடுத்துக்கொண்டு, மின்சாரத்திற்கென்று என்னிடத்தில் வரியை எடுத்துக்கொண்டு, மருத்துவத்திற்கென்று என்னிடத்தில் வரியை எடுத்துக்கொண்டு, குடிநீர் விநியோகத்திற்கென்று என்னிடத்தில் வரியை எடுத்துக்கொண்டு, இதையெல்லாம் தனியார் முதலாளிகளிடம் காசு கொடுத்து நான் வாங்குற நிலைமைக்கு வைத்தது எந்த மாதிரியான ஆட்சி முறை? எப்படிப்பட்ட ஆட்சி முறை? எவ்வளவு கேவலமா இருக்குது. அறிவை வளர்க்கிற கல்வியை தனிப்பெரும் முதலாளிகளின் லாப பண்டமாக மாற்றியது யார்? பள்ளிக்கூடங்களை, அறிவை வளர்க்கிற கல்வி நிலையங்களை, கோயில்களை. நமது பாட்டன் பாரதி பாடுறார், கல்வி சாலைகள் என்றும் கோயில் செய்வோம், பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்வோம். அது அறிவை வளர்க்கிற கோயில். இதை நன்கு கவனிச்சுக்கணும். தாய் 10 மாதம் கருவறையில் சுமந்து என் அன்புக்குள்ளே சொந்தங்களே, என் அருமை தம்பி தங்கைகளே, இந்த உலகத்தை குழந்தைக்கு காட்டுகிறார் தாய். இதான் உலகம் காட்டுறார். ஆனால் இந்த குழந்தையை உலகத்துக்கு காட்டுபவர்கள் ஆசிரியர் பெருமக்கள். அது அங்கே பள்ளிக்கூடத்தில், கல்லூரியில் இருக்கிற அறிவு கருவறைதான் அவர்களை இந்த உலகத்துக்கு காட்டுது. அது எவ்வளவு பெரிய வியாபார நிறுவனமாக
ஒரு வர்த்தக மையமாக மாறி நிற்கிறது என்பதை அறிவார்ந்த என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளணும். அரசு பள்ளிகள் இருக்குது, அரசு கல்லூரிகள் இருக்குது. ஆனால் அரசு பள்ளி அரசு கல்லூரிகளில் அரசு அதிகாரிகள் அல்லது அந்த பள்ளி கல்லூரியில் வேலை செய்கிற ஆசிரியர் பெருமக்களின் பிள்ளைகள், பேராசிரியர் பெருமக்களின் பிள்ளைகள், இல்லை அமைச்சர்களின் பிள்ளைகள், எம்எல்ஏக்களின் பிள்ளைகள், எம்பிக்களின் பிள்ளைகள், யாராவது ஒருவர் அந்த அரசு பள்ளி கல்லூரியில் படித்தார்கள் என்று காட்டுங்கள் பார்ப்போம். படிக்க மாட்டார்கள். அரசு பள்ளியில் வேலை பார்க்கிற ஒரு ஆசிரியை வகுப்புக்கு தாமதமாக வருகிறது. தலைமை ஆசிரியர் கேட்கிறார், ஏனம்மா தாமதம் என்று, என் பிள்ளையை பள்ளிக்கூடத்தில் விட்டுவிட்டு வர நேரமாகிவிட்டது என்கிறார். ஆனால் அவர் அதே அந்த அவர் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர், ஏன் அந்த பள்ளிக்கூடத்தில் அவர் மகன் படிக்கலை, கல்வி தரமாக இல்லை. இது எவ்வளவு பெரிய கொடுமை! பல ஆயிரம் கோடிகளை ஒதுக்கி செலவு செய்து தரமற்ற கல்வி, 2000 மேற்பட்ட பள்ளிக்கூடங்களை தமிழக அரசு மூட முயற்சி செய்து, 3500 மேற்பட்ட மதுக்கடைகளை மூட முயற்சி செய்து, மதுக்கடைகளை திறக்க முயற்சி செய்து, எப்படி இருக்கு? படிக்கிற பள்ளிகளை மூடி குடிக்கிற கடைகளை திறக்கிற ஒரு அரசு எப்படிப்பட்ட அரசாக இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. அதுக்கு காரணம் என்ன சொல்லுது? 10 5 பேர் வரான் படிக்கிறதுக்கு அரசு பள்ளிக்கூடத்துக்கு, அதுக்கு எப்படி பாடம் நடத்துறது? அந்த லட்சணத்தில் இருக்கிற கல்வியின் தரம், அரசு பள்ளியின் தரம். ஒரு காலம் வரும், அரசு பள்ளி கல்லூரிகளில் சேர்ப்பதற்கு பெற்றோர்கள் போட்டியிடுகிற காலத்தை உங்கள் பிள்ளைகள் நாங்கள் உருவாக்குவோம். நீங்க பார்க்க போறீங்க, உலக தரத்திற்கு அரசு பள்ளியின் கல்லூரிகளின் தரத்தை கொண்டு வந்து நிறுத்துவோம். தனியார் முதலாளிகள் நடத்துகிற பள்ளி கல்லூரிகளோடு சண்டையிடுவோம், போட்டியிடுவோம். என் பள்ளி கல்லூரியில் படித்து வருகிற மாணவன் அறிவில் சிறந்தவனாக, ஆக திறன் பெற்றவனாக இருக்கிறானா, அல்லது தனியார் முதலாளிகள் பள்ளி கல்லூரியில் படிக்கிற மாணவன் இருக்கிறானா என்பதை பொது திறன் போட்டியில் வைத்து வென்று காட்டுவோம். ஒருவே ஜெயிக்க முடியாது. அப்படி நடத்தலையே, தனியார் முதலாளிகள்கிட்ட எல்லாத்தையும் தாரகாத்து கொடுத்துட்டு, அறிவை வளர்க்கிற கல்வி தனியா இருக்கு, உயிரை காப்பாற்றுகிற மருத்துவம் தனியா இருக்கு. இந்த அறிவார்ந்த மக்கள் நீங்க சிந்திக்க வேணாமா? எம்ஜிஆருக்கு உடம்பு முடியல, ஏன் அரசு மருத்துவமனையில் படுக்கல? அப்பெல்லாம் மருத்துவமனையில் படுத்தாரு. ஐயா கருணாநிதிக்கு முடியல, ஏன் அரசு மருத்துவமனையில் படிக்கல? போய் படுத்து வைத்தியம் பார்க்கல. எம்ஜி ராமச்சந்திரா மருத்துவமனை, காவேரி மருத்துவமனை, தனியார் மருத்துவமனையில் படுத்தார். அம்மையார் ஜெயலலிதாவுக்கு உடம்பு முடியல, ஏன் அரசு மருத்துவமனை? அவர்கள் தான் நடத்துகிறார்கள் அரசை, அவர்கள் நடத்துகிற அரசு மருத்துவமனையில் அவர்கள் படுத்து வைத்தியம் செய்யல. ஏன் அப்பல மருத்துவமனை போகணும்? அரசு மருத்துவமனை தரமாக இல்லை. தரமாக இல்லாத அரசு மருத்துவமனையை யாருக்காக நடத்துகிறீர்கள்? மக்களுக்காக. அப்ப மக்களின் உயிருக்கு நீங்கள் அளிக்கிற மதிப்பு என்ன? இது எவ்வளவு பெரிய கொடுமை! மற்ற நாடுகளில் அப்படியா இருக்கு? சிங்கப்பூர் மலேசியால, இல்ல இங்கிலாந்துல, இல்ல அமெரிக்கால, ஆஸ்திரேலியால, பிரான்ஸ்ல, ஜெர்மனில இப்படியா இருக்கு? அரசு நடத்துகிற மருத்துவமனை ஆகத்தரம் வாய்ந்ததாக இருக்கிறது. அரசு பள்ளி கல்லூரிகள் ஆகத்தரம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஒரு சின்ன நாடு கியூபா, தனியார் பள்ளிகளே கிடையாது, தனியார் கல்லூரிகளே கிடையாது, தனியார் மருத்துவமனையே கிடையாது, தனியார் போக்குவரத்தே கிடையாது. எல்லாவற்றையும் அரசு நடத்துது, ஆக சிறப்பாக தரமாக தன் மக்களுக்கு கொடுக்குது. இவ்வளவு ஒரு வளமும் இல்லை, வெறும் கரும்பு, கரும்பிலிருந்து வெறும் சர்க்கரை, உலகத்தின் சர்க்கரை கிண்ணம் என்று கியூபாவை சொல்றாங்க. சின்ன நாடு, அமெரிக்காவில் இன்னொரு மாகாணம், அது ஒரு சின்ன மாகாணம், அவ்வளவுதான். அப்ப எப்படி அவனுக்கு நோக்கம் இருக்குது? அது புரட்சியால பூத்த பூமி, அவனுக்கு தெரியுது தன் தேசத்தின் மக்களை எப்படி கொண்டு போகணும்னு. சிங்கப்பூர் சின்ன நாடுனா, அங்க லீக்வானிங்கிற ஒரு புரட்சியாளர் நாட்டை தான் கண்ட கனவு போல கட்டி எழுப்பினான், அதனால சிங்கப்பூரால் சாத்தியப்படுத்த முடியுது. அப்படிப்பட்ட கனவை கொண்டு நிற்கிற பிள்ளைகள் நாம் தமிழர் பிள்ளைகள், நாங்கள் உங்கள் பிள்ளைகள், எங்களுக்கு இந்த நாட்டை 5 கொடுங்கள், ஆக சிறந்த நாடாக உலகத்தின் உயரத்துக்கு இந்த நாட்டை கொண்டு போறோம், நாங்கள் கொண்டு போய் காட்டு. தென்கொரியா, ஜப்பான், சிங்கப்பூர், ஹாங்காங், பின்லாந்து, இந்த 5 தான் கல்வியில உலக தரத்தில் முதன்மை பட்டியல் இருக்குது. இந்த 5 முந்தி கொண்டு போய் தமிழகத்தின் கல்வி தரத்தை நாங்கள் கொண்டு போய், தமிழ்நாட்டின் கல்வி தரத்தை இந்தியாவிற்கே பாடம் நடத்துவோம். எப்படி இப்படி ஆட்சி செய்யறான்ட்டு ஊழல் லஞ்சம் வார்த்தை இல்லாம ஒளிஞ்சிடும். வெளிப்படையான நிர்வாகம் செய்வேன். 1 திருட முடியாது, 10 எடுக்க முடியாது, 10 எடுக்க முடியாது. இடைக்கால பணி நீக்கம்லாம் கிடையாது, ஊழல் லஞ்சம் பெற்ற நிரந்தர பணி நீக்கம் தான். யாரும் தப்பிக்க முடியாது, யாரும் தப்பிக்க முடியாது. எல்லா இடத்திலையும், எல்லா இடங்களையும் சிசிடி கேமரா இருக்கும், கண்காணிப்பு கருவி இருக்கும், நீ தப்பிக்க முடியாது. 60 வேகத்தில் இந்த சாலையை கடக்கணும்னா வளைவு போட்டிருப்பேன், அப்படி வளைவில் இங்க கேமரா, அங்க கேமரா, அங்க கேமரா, அங்க கேமரா, பின்னாடி கேமரா, முன்னாடி கேமரா, நீ தப்பிக்க முடியாது ராஜா. 60 போகணும்னா 60 நீ போகணும், 60 அறையில போனீங்கன்னா அடுத்த இடத்துல பிடிச்சிருவான். நீ கேப்பா, உன்னை நீ தானே இதுன்னு, இல்லை நீன்னு வச்சுக்க,
எடுத்து காட்டுவோம் படத்தை. இங்கதான் கேமரால எல்லாம் பதிவு பண்ணிருப்பானே, இது நீ தானே, 1000 ரூபாய் தண்டான், போய் சொன்னதுக்கு ஒரு 1000 ரூபாய், 2000 ரூபாய் கட்டிட்டு வண்டி எடுத்து போன்றான், நீ தப்பிக்கவே முடியாது.